நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நம்மளோட உணவு முறை மாற்றினால நமக்கு பல நோய்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. அது முக்கியமான நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல ஏற்படுற பொடுகு. ஸோ நம்மளோட தலையில் வந்து அந்த பொடுகுங்கிற விஷயம் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு மேஜர் காரணமாக இருக்குது. அது ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணங்கள், எதனால வந்து பொடுகு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோல் அந்த சர்மத்தில் இருக்கிற அந்த ட்ரைனஸ் வறண்ட சர்மத்தினாலையும் அதிகப்படியான ஆயில் செக்ரேஷன் இருந்தாலும் நமக்கு வந்து சோரியாசிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இல்லை டிப்ரெஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ப் வந்து பொடுகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் நம்மளோட பொடுகு வந்து அதிகப்படுத்துது. அந்த பொடுகு மூலமாக நமக்கு ஹேர் ஃபால்ங்கிற ப்ராப்ளம், நிறைய இச்சினஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ சில உணவுகள் வந்து பொடுகு வந்து நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, சில உணவுகள் வந்து பொடுகு அதிகப்படுத்துது. அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து மறக்காமல் சேர்ந்துட்டு இருக்கும். சரி வாங்க டாபிக் கூட போகலாம். ஸோ பொடுகுக்கு வந்து பல உணவுகள் ஏற்படும். அதில் ஃபர்ஸ்ட் உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்கிற உணவு. கொழுப்பு இருக்கிற உணவுகளா, கொழுப்புனா கெட்ட கொழுப்பு கிடையாதுங்க, நல்ல கொழுப்பு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிடும் அதிகமாக இருக்கும் உணவு நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன உணவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலாம் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு ஆலிவ் ஆயில் கிடைக்கிறது கஷ்டம், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணுங்கள். இல்லை சால்மன் மீனும் நம்ம ஊரில் கிடைக்கிறது கஷ்டம், அது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. பெஸ்ட்டு ஒரு ஒரு சப்ளிமெண்ட் சால்மன் மீனுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மத்தி மீன். ஸோ மத்தி மீனில் வந்து அதிகப்படியான ஒமேகா 3 இருக்குது. ஸோ நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் கடலை எண்ணெயில் நிறைய ஒமேகா 3 இருக்குது. வெண்ணெய், நம்ம யூஸ் பண்ணுற வெண்ணெய், ஆக்ரூட் ஃப்ரூட்டு அண்ட் பருப்பு வகைகள், முட்டை, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட சருமத்துக்கும் உங்களோட தோல் அதாவது உங்களோட ஸ்கேல்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இதில் பொடுகு ஏற்படாமல் தவிர்க்கும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் ஜிங்க்கு நிறையா இருக்கிற உணவுகள். ஜிங்க்கு எந்தெந்த உணவுகள் நிறையா இருக்குது அப்படின்னா பேசிக்காக வந்து ஜிங்க் வந்து உங்களோட ட்ரை ஸ்கேல்ப், அதாவது உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது தடுக்கிறதுக்கு ஜிங்க் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிங்க் வந்து அதிகமாக இருக்கிற உணவுகள் என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதை அண்ட் நட்ஸ், நிறைய நட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய நட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த நட்ஸ் எல்லாமே. அண்ட் ரெட் மீட், சிகப்பு இறைச்சி, நம்மளோட ஆட்டு இறைச்சி அந்த மாதிரி சிகப்பு இறைச்சியில் நிறையவே இருக்குது. அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தமான எல்லா பொருட்களும், முழு தானியங்களில் அண்ட் நம்மளோட ஓட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா, அந்த ஓட்ஸில் அண்ட் டார்க் சாக்லேட்ஸ்லேயும் வந்து இது நிறையவே இருக்குது. ஜிங்க் அதிகப்படியாக இருக்குது. அண்ட் ப்ரோபயோட்டிக், மூணாவது விஷயம் ப்ரோபயோட்டிக்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற தயிர், பால், பால் இல்லை தயிர், மோர், அந்த அந்த பெற ஊற்றி அந்த அதிகப்படியான அந்த கிருமிகளோடு இருக்கிற அந்த உணவுகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கட் ஹெல்த் ஆகட்டும், நம்மளோட ஓவரால் ஸ்கின் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து நம்மளோட தோலில் வந்து ஆயில் செக்ரேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ தோல் வந்து ஆயில் செக்ரேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பொடுகு வந்து ஏற்படாது. அண்ட் நாலாவது விஷயம் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட உடம்புக்கு, உங்களோட மொத்த ஃபங்க்ஷனுக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப அவசியமாக தேவை. இன்ஃபேக்ட் உங்களோட நகங்கள் இருக்கு இல்லை நகத்துக்கும் உங்களோட முடிக்கும் வந்து ப்ரோட்டீன் ரொம்பவே அவசியம். ஸோ அது வந்து எதுலேருந்து நிறைய கிடைக்கும்னா நான்வெஜ் ஐட்டம்ஸில் நிறையா இருக்குது, முட்டைகள் நிறையா இருக்குது, ஃபிஷ் ஐட்டம்ஸ், கடல் சார்ந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே இருக்குது, பயிர் வகைகள் இருக்குது, கடலை வகைகள் இருக்குது, அண்ட் பச்சை காய்கறிகள், கீரையில், ப்ரக்கோலியில், அது மாதிரி நிறைய விஷயங்களில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த உணவுகளை நீங்களோட உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது மூலமாக உங்களுக்கு இந்த பொடுகு பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ சில உணவுகள் வந்து பொடுகு அதிகப்படுத்தும். அந்த உணவு வந்து நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து பொடுகு வந்து இன்னுமே ஜாஸ்தி பண்ணும். அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சுகரி ஃபுட்ஸ், அதாவது அதிகமான இனிப்பு இருக்கிற உணவுகள் வந்து நம்மளோட தோல் வந்து இன்னும் அந்த செதில் செதில் வருது இல்லையா வெள்ளக்கடலில் அந்த பொடுகு, அதை வந்து இனிமேல் அதிகப்படுத்தும். ஸோ சுகர் ஜாஸ்தியாக இருக்க உணவுகள் வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ஜீரண மண்டலத்தோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும். ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பொடுகு வந்து உங்களோட தலையில் ஏற்படும். ஸோ ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நிறைய பூண்டும் நிறைய வெங்காயமும் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஜீரண மண்டலத்தை வந்து ஆரோக்கியம் வச்சுக்க போதும். ஸோ இந்த உணவுகள் சாப்பிடுங்க, இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் நீங்கள் உங்களோட டயட்டில் சேஞ்ச் பண்ண மூலமாகவே உங்களுக்கு இந்த பொடுகு பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கோல்டுக்கு பெல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். மாற்றம் நன்றி மாறாது. நன்றி, பாய், டேக் கேர்.